நடைமுறை சாத்தியம் இல்லாத கற்பனையிலே சொல்லக்கூடிய இரண்டு மூன்று இங்கே இரண்டு மூன்று முன்மொழிவுகள் மலையக மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது சரியாக காணல் நீர் போன்ற முன்மொழிவுகளாக இருக்கின்றது. இது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மலையக சார்ந்த உறுப்பினர்கள் வந்து இந்த தேர்தலுக்காக முன்கொண்டு போவதற்காக இந்த அரசாங்கத்தை முன்னிறுத்து கொண்டு போவதற்காக இந்த ஊடகங்களுக்கு சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றே ஒழிய நடைமுறை சாத்தியமானதோ அல்லது நடக்கப் போகின்ற ஒன்றோ அல்ல என்பது நான் சொன்ன வரிசையிலே வரக்கூடிய முன்மொழிவுகளிலிருந்து மிகவும் தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது. மலையகத்திலே பெருந்தோட்டத்துறையிலே வாழுகின்ற மக்கள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன, அவர்கள் செத்து மடிந்தால் என்ன, அந்த துறை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, அழிந்தால் என்ற அடிப்படையிலே கண்டும் காணாத வகையிலே அங்கே அந்த இந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற மலையக பிரதிநிதிகளை அடிமட்ட முட்டாள்களாக நினைத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரேரணைகளே முன்மொழிவுகளே இதிலே இருக்கின்றன. விசேடமாக இந்த 2024 வரவு செலவு திட்டம் தொடர்பாக நாங்கள் கூறுகின்ற போது இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய மொத்த மக்களினதும் இன்றைய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படாத ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது. நாளைய நாளை பற்றி ஒரு நம்பிக்கையை, நாளைய நாளை பற்றி இந்த மக்களினுடைய தங்களினுடைய எதிர்காலம் தொடர்பாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தாத ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டமானது காணப்படுகின்றது. இன்று முழு நாட்டிலும் இருக்கின்ற மக்களினது வாழ்க்கை செலவானது வானுயர்ந்த நிலையிலே இருக்கின்றது. அதிலும் எடுப்போமாக இருந்தால் பெருந்தோட்டத்துறையை சார்ந்த எங்களது மக்களுக்கு வாழ்க்கை செலவை தாங்கிக் கொள்ள முடியாது, வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே. அவை இந்த நிலையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே பேசப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய பெருந்தோட்டத்துறையிலே வாழுகின்ற மக்கள் தொடர்பாக என்ன இப்போது இருக்கின்ற தேவைக்கான முன்மொழிவுகள் இருக்கின்றது. இன்று நாளை வாழ்வதற்கு மூன்று வேளை உணவு உண்பதற்கான உணவை பெற்றுக் கொள்வதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி வைப்பதற்கு, தங்களுடைய வைத்திய சுகாதார தேவைகளை பார்த்து கொள்வதற்கு இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஏற்பாடுகள் என்ன? இன்னும் அந்த 1000 ரூபாய் சம்பளம் என்பதிலிருந்து அவர்களை முன்னகர முடியாது, அதற்கான வருமான வழி ஒன்று இல்லை. இங்கே அது தொடர்பாக எந்த ஒன்றும் பேசப்பட்டதாக இல்லை. கிராமத்திலே வாழக்கூடியவர்களின் நில உரிமை பேசப்படுகின்றது. அதே போல நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இந்த நகரத்திலே வாழுகின்ற மாடி வீடுகளின் அலகுகளினது உரிமை பேசப்படுகின்றது. ஆனால் தோட்டப்பகுதியிலே வாழுகின்றவர்களினுடைய வாழ்வாதாரத்துக்குரிய நிலம் தொடர்பாக ஏன் பேசவில்லை என ஜனாதிபதியை, முதல இந்த நிதியமைச்சரை நாங்கள் கேட்கின்றோம். தோட்டங்களிலே வாழுகின்ற மக்களினது வாழ்வாதார நிலங்கள் தொடர்பாக பேசப்படாதது ஏன் என்பதை நாங்கள் இங்கே வந்து கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாட்டிலே வரவு செலவு திட்டம் வருகின்ற போது இந்த தேர்தல் கால வாக்குறுதி போன்று வரவு செலவு திட்டத்திலும் மலையகத்துக்கென ஒரு பந்தி ஒதுக்கப்படும். அந்த பந்தியிலே ஏதேனும் ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்படும், அது ஒருபோதும் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை. 2012-13 மகிந்த ராஜபக்ச அவர்களினது அரசாங்கத்தின் போது சொன்னார்கள், மலையகத்தில் உள்ள தரிசு நிலங்களை இளைஞர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகின்றோம் என்று. பகிர்ந்து கொடுத்தார்களா? அதற்கு பிறகு ஒரு வருடம் சென்று அதே ராஜபக்சாவினுடைய அந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டது, பெருந்தோட்டத்துறையிலே 50,000 மாடி தனி அலகு வீடுகள் நிர்மாணிக்க போகின்றோம் என்று. அந்த முன்மொழிவிலே ஒரு மாடி வீட்டு கட்டிடமேனும் அமைக்கப்பட்டதா என்பதை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அது மகிந்த தொண்டா காலப்பகுதியிலே பேசப்பட்டது. அதே போல தற்போது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய காலத்தில் கூட 2017 வந்து 25,000 தனி அலகுகளை மலையகத்தில் வீடமைப்புக்காக உருவாக்குகின்றோம் என்ற முன்மொழிவு வைக்கப்பட்டது. அந்த முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டதா? அவர் ஜனாதிபதியாக ஏற்ற பிறகு இல்லை, இந்த
காட்டினது இந்த வறுமை நிலையிலே தங்களினுடைய சுய தேவைக்கான அல்லது சுய உற்பத்திகளை அதிகரிக்க நில ஒதுக்கீடு செய்கின்றோம் என்ற இந்த சபையிலே சொல்லப்பட்டது. ஆனால் யாருக்கு நிலம் கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் நாவலப்பிட்டியிலே கலபட தோட்டத்தின் 800 ஏக்கரை ஒரு கம்பெனிக்கு, மவுஞ்சியிலே 400 ஏக்கரை இன்னொரு கம்பெனிக்கு, தெல்தட்டை கலஹா தோட்டத்திலே 200 ஏக்கரை இன்னொரு கம்பெனிக்கு என வாரி வழங்கியது மட்டும்தான் நடைபெற்றது. அந்த அடிப்படையிலேயே நடைமுறை சாத்தியம் இல்லாத கற்பனையிலே சொல்லக்கூடிய இரண்டு மூன்று முன்மொழிவுகள் மலையக மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது சரியாக காணல் நீர் போன்ற முன்மொழிவுகளாக இருக்கின்றது. இது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மலையக சார்ந்த உறுப்பினர்கள் வந்து இந்த தேர்தலுக்காக முன்கொண்டு போவதற்காக, இந்த அரசாங்கத்தை முன்னிறுத்து கொண்டு போவதற்காக, இந்த ஊடகங்களுக்கு சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றே ஒழிய நடைமுறை சாத்தியமானதோ அல்லது நடக்கப் போகின்ற ஒன்றோ அல்ல என்பது நான் சொன்ன வரிசையிலே வரக்கூடிய முன்மொழிவுகளிலிருந்து மிகவும் தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது. ஆவே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முற்று முழுதாக நாட்டு மக்களின் இன்றைய தேவை கவனிக்கப்படவில்லை, அதனையும் தாண்டி முழுமொத்தமாக மலையகத்திலே பெருந்தோட்டத்துறையிலே வாழுகின்ற மக்கள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன, அவர்கள் செத்து மடிந்தால் என்ன, அந்த துறை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, அழிந்தால் என்ற அடிப்படையிலே கண்டும் காணாத வகையிலே அங்கே அந்த இந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற மலையக பிரதிநிதிகளை அடிமட்ட முட்டாள்களாக நினைத்து முன்வை அந்த பிரேரணைகளே முன்மொழிவுகளே இதிலே இருக்கின்றன. நான் முடிக்கின்றேன். இறுதியாக மலையகம் சார்ந்து இருக்கின்ற இந்த அரசிலே உள்ள பிரதிநிதிகளுக்கு கூற விரும்புகின்றேன், சவால் விட விரும்புகின்றேன், இந்த இருக்கக்கூடிய முன்மொழிவுகளிலே ஏதாவது ஒன்றையாவது இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு முடியும் என்றால் செய்து காட்டுங்கள் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.